KVR Learning channel viewers ku manavargalukku min vanakkangal share pannunga like pannunga subscribe pannunga bell icon ayum click pannunga appo dhaan namma podakoodiya videos ungalku varum periyar university oda second semester examination naalikku start aagudhu appadi start aagumbodhu eppadi good marks vaangradhu eppadi high percentage porradhu appingra doubts ungalku first year ku nariya irukum modhalla neenga seiya vendiya first உங்களுக்கு டிப் அண்ட் ட்ரிக் என்ன அப்படின்னா எல்லா க்வெஸ்சன்ஸையும் அட்டன் பண்ணுங்கள் எந்த க்வெஸ்சன்ஸையும் விட்டுட்டு வந்துடாதீங்க உங்களுக்கு நடத்தும் போது சொல்லியிருப்பாங்க இல்லையா அப்போ நடத்தும் போது சொன்ன சில விஷயங்கள் உங்கள் மைண்டுக்கு அப்போ ஞாபகம் வருது அப்படின்னா அதை வச்சு நான் அது கண்டிப்பாக ப்ரெசன்ட் பண்ணுங்கள் அப்படி ப்ரெசன்ட் பண்ணும்போது உங்களுக்கு பாசிபிலிட்டிஸ் நிறையா இருக்கும் செகண்ட் திங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன் மார்க் க்வெஸ்சன்ஸை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒன் மார்க் வந்து புக் பேக் க்வெஸ்சன்ஸ் தான் வரதுக்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது தமிழை பொறுத்த வரைக்கும் அப்போ புக் பேக்கை நல்லா படிச்சிருக்கீங்களா அப்படிங்கிறத நல்லா பார்த்துக்கோங்க ஸோ புக் பேக்கில் இருக்கக்கூடிய ஒன் மார்க் எல்லாத்தையுமே நல்லா படிச்சிருங்க படிச்சிட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் என்ன பண்ண முடியும் அப்படின்னா ஒன் மார்க்கில் மார்க்ஸ் வாங்கிறதுக்கான அதிகப்படியான வாய்ப்புகள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் இருக்கும் சரிங்களா அடுத்தது 3 units தரவு பண்ணியிருக்கீங்களா அப்படிங்கிறதையும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னா வெரிஃபை பண்ணிக்கோங்க 3 units நீங்கள் தரவாக இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களால் பாஸ் மார்க் வாங்கிட முடியும் 4th and 5th unit தரவாக இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் 5 units தரோ அப்படிங்கிற மாதிரி இருக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருந்தால் கண்டிப்பாக ஹை பர்சன்டேஜுக்கான வாய்ப்புகள் இருக்கும் மேம் ஹை பர்சன்டேஜ் எப்படி வாங்கிறது ஒரு க்வெஸ்சனுக்கு எத்தனை பக்கம் எழுதுறது இப்படிலாம் உங்களுக்கு டவுட்ஸ் வரும் இல்லையா 5 mark க்வெஸ்சனாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் 1.5 பக்கத்துலேருந்து 2 பக்கம் வரைக்கும் எழுதுனீங்கன்னா போதும் அதுக்கு மேலே நீங்கள் எழுதாதீங்க அதை ஷார்ட் அவுட் பண்ணிக்கோங்க அதிகப்படியாக இருந்தாலுமே நீங்கள் ஷார்ட் அவுட் பண்ணி எழுதுங்க ஏன்னா 2 questions தான் எழுத போகிறீங்க அப்போ ஷார்ட் அவுட் பண்ணி 2 pages முடிச்சுருங்க சரிங்களா மற்ற சப்ஜெக்ட்ஸ் இருந்தால் 1.5 pages போகலாம் ஆனால் தமிழுங்கும் போது 2-2.5 வரைக்குமே நீங்கள் எடுப்பீங்க ஸோ 2-2.5 போங்க மித்த சப்ஜெக்ட்ஸ் எல்லாத்துக்குமே 2 வரைக்கும் கொண்டு போக பாருங்கள் நெக்ஸ்ட்டு 5 mark க்வெஸ்சன்ஸ்க்கு எத்தனை பக்கம் எழுதுறதுன்னு சொல்லியாச்சு 10 markக்கு எவ்வளோ மேம் எழுதுறது 10 markக்கு மேக்ஸிமம் 4 pages to 5 pages எழுதுங்க ஏன்னா ஒரு க்வெஸ்சனுக்கு என்ன பண்ணுவீங்க அப்படின்னா 7 pages எழுதுறது அடுத்த க்வெஸ்சனுக்கு 4 pages எழுதுறது அப்புறம் டைம் இல்லை அப்படின்னா 3, 2, 1 அப்படின்ட்டு போயிட்டுருக்கோம் அப்படி வேண்டாம் எல்லாத்துக்கும் ஈக்குவல் ப்ரிஃபரன்ஸ் கொடுங்க ஏன்னா எல்லா க்வெஸ்சன்ஸும் தெரிஞ்சுதான் இருந்தது அப்படின்னா 4 pages to 5 pages ஷார்ட் அவுட் பண்ணி எழுதுறதுக்கு பாருங்கள் டைமை கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணுங்கள் அப்படி நீங்கள் யூட்டிலைஸ் பண்ணும்போதும் பேஜஸை கவர் பண்ணும்போதும் நீங்கள் க்வெஸ்சன்ஸ்க்கு நல்ல ஆன்சர்ஸை நீங்கள் பண்ணும்போதும் உங்களுக்கு மார்க் அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ ப்ரெசன்டேஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் சப்ஹெட்டிங்ஸ் கொடுங்க உங்களால் முடிஞ்சால் சார்ட் போடுங்க ஆனால் ரொம்ப டைம் எடுத்துக்காதீங்க சார்ட் போட்டு ப்ரெசன்ட் பண்ணி காட்டுங்க சரிங்களா அப்போ உங்களுக்கு மார்க் ஸ்கோரிங் அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது ஸோ நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணுறது எங்கெங்கெல்லாம் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் தெளிவாக சொல்லியிருக்கேன் சரிங்களா ஹால் டிக்கெட் மறக்காமல் எடுத்துகிட்டு போயிடுங்க உங்களோட ஐடி கார்டும் மறக்காமல் எடுத்துகிட்டு போங்க சரிங்களா நன்றி வணக்கம்